நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்டிசி 70 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி வவுச்சர் நம்பர் பார்க்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நான் ஃபினான்ஸ் இன்சைட் அடியில் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதும் ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதும் பில்ஸுக்கு வந்துடணும். பில்ஸில் பில்ஸ் ரிப்போர்ட், பில்ஸ் ரிப்போர்ட்டில் பில்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஎன்டிசி 70 ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏடிபிஎஸ் சிஸ்டத்தில் நீங்கள் மேனுவலாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அது அந்த காப்பி அது வந்து ட்ரெஸரியில் தான் இருக்கும். ட்ரெஸ்லேருந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் பில் என்ட்ரி பண்ணி வவுச்சர் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும், பில்லு டோக்கன் போட்டு. ஆனால் ஐஎவுச்சர் நம்பர்ஸில் டிஎன் ரிஜிஸ்டர் வந்து 70 வந்து தேவையில்லை. மேனுவல் ஹார்ட் காப்பி தேவையில்லை. சாஃப்ட் காப்பி சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பில் பாஸ் பண்ண ஜென்ரேட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்ஸில் பில் ரிப்போர்ட்டில் நான் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்டிசி ஃபார்ம் 70 ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்டிசி ஃபார்ம் 70B ரிப்போர்ட் இருக்கும். 70 ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண எல்லா பில்லையும் பார்க்கலாம். 70B ரிப்போர்ட்டில் வந்துட்டு பில் வந்து ரிட்டர்ன் ஆன பில், ட்ரெஸரியிலேருந்து ரிட்டர்ன் ஆன பில், அக்கௌண்ட் நம்பர் தப்பால் ரிட்டர்ன் ஆன பில், அந்த பில் அந்த பில்லோட டீட்டெயிலாம் இருக்கும். இப்போ டிஎன்டிசி ஃபார்ம் 70 வந்து இருக்கும். அதுக்கு நேரம் ஆக்ஷன் கொடுத்துட்டீங்க, ஆக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரம் டூ டேட் கேட்கும். நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலும் இருக்க வவுச்சர் நம்பர் பார்க்கணும், எந்த பில்லுக்கான வவுச்சர் நம்பர் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஜனவரியிலேருந்து பார்க்குறேன், அப்படினால ஜனவரியிலேருந்து போட்டுக்கிறேன். டூ டேட் வந்து இன்னைய வரலும் பார்க்குறேன், இன்றைய வரலும் டேட் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ ஆக்ஷன் கன்னியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கன்னியூ பட்டனை கிளிக் பண்ணதும் சப்மிட் கேட்கும். இதில் வந்து ரிப்போர்ட் ஃபார்மேட் எல்லாமே இருக்கும். இப்போ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ரெக்யூஸ்ட் ஐடி வரும். அந்த ரெக்யூஸ்ட் ஐடி வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் ஐஎஃப்சி அம்சம் பொறுத்தவரைக்கும் நம்ம சப்மிட் கொடுத்ததும் ஒரு ரெக்யூஸ்ட் ஐடி வந்ததும் அதை ஓகே பண்ணோம்னா மாண்டே ரெக்யூ ஸ்டேட்டஸ் வரும். அந்த மாண்டே ரெக்யூ ஸ்டேட்டஸ் வந்து நார்மல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வியூ அவுட்புட் கொடுத்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட வவுச்சர் நம்பர் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், சப்மிட் கொடுத்ததும் இந்த நம்பர் வந்துருச்சு ரெக்யூஸ்ட் ஐடி. இதை நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததும் மறுபடியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த இடத்துல மாண்டர் ரெக்யூ ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த இடத்துல கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆச்சு. ரெக்யூ ஸ்டேட்டஸ் நார்மல்னு இருக்கணும். கம்ப்ளீட்டட் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடணும். நார்மல் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் வியூ அவுட்புட் அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் ஆகுது ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு வவுச்சர் நம்பர் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுவல் 70 ரிஜிஸ்டரில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். பில் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பில்லு எந்த டேட்டில் சப்மிட் பண்ணீங்க அப்படி எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து ட்ரெஸரி டோக்கன் நம்பர் என்றைக்கு வந்திருக்கு, ட்ரெஸரிக்கு வந்து என்றைக்கு சப்மிட் பண்ணீங்க, ட்ரெஸரியில் வந்து என்றைக்கு உங்கள் பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்றது முதற்கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி வவுச்சர் நம்பர் வந்து இங்கே இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வந்து சுலபமாக ட்ரெஸரி வவுச்சர் நம்பரை செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஐஎஃப்சி சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.